ஏன் இப்போது இவர் கைது செய்யப்பட வேண்டும்? எங்களுக்கு தெரியும், நாட்டில் இருக்கின்ற பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் குறித்து நாங்கள் அவதானம் செலுத்தி இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய அறிக்கை வெளிவந்ததன் பிறகு அது பல்வேறு சந்தேகங்களை எங்களுடைய இலங்கை நாட்டிலும் இலங்கைக்கு வெளியிலும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்ற அந்த சந்தர்ப்பத்திலே முஸ்லிம் சமூகம் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகியது. ஒரு அதிர்ச்சி முஸ்லிம் சமூகத்தை தாக்கியது என்று சொல்ல வேண்டும். துரதிர்ஷ்டவசமான விடயம் என்னவென்றால், அந்த அதிர்ச்சியிலிருந்து இன்று வரை முஸ்லிம் சமூகம் மீண்டு வரவில்லை என்பதுதான் துரதிர்ஷ்டவசமான விடயம். நாங்கள் அக்கீதா குறித்து பேசுகின்றோம், ஈமான் குறித்து பேசுகின்றோம், அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை குறித்து பேசுகின்றோம். இவை அனைத்துமே பேச்சளவில் இருக்கின்றதா என்ற கேள்வி இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற விவகாரங்களை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஒரு சமூகம் ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகியது, அது இயல்பானது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்றன. உடனடியாக அந்த பழி முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்தப்பட்டது. ஒரு முழுமையான ஆராய்ச்சிகள் இல்லாமல், விசாரணைகள் இல்லாமல், எந்த விதமான ஒரு முறையான சட்ட நடவடிக்கைகளும் இல்லாமல் அந்த விவகாரம் ஊடகங்களின் ஊடாக, அரசியல் தலைவர்களின் ஊடாக, மத தலைவர்களின் ஊடாக முஸ்லிம் சமூகத்தின் மீது, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் மீதும் சுமத்தப்பட்டது. அது எங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த பேரதிர்ச்சி இயல்பானது, அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். திடீரென்று ஒரு விடயம் நிகழ்ந்து விட்டால் அது எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். ஆனால் அந்த அதிர்ச்சி ஒரு சமூகத்தை தொடர்ந்தும் கோமா நிலையில் வைத்திருக்க முடியுமா, அல்லது தொடர்ந்தும் அசைவற்ற சமூகமாக வைத்திருக்க முடியுமா, அல்லது தொடர்ந்தும் அந்த அதிர்ச்சியோடு வாழ்ந்து பழகிவிட்ட சமூகமாக ஒரு சமூகத்தை உருவாக்கிவிட முடியுமா என்கின்றதுதான் இங்கிருக்கின்ற மிக பிரதானமான கேள்வி. நாங்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அந்த குற்றச்சாட்டு முஸ்லிம் சமூகத்தின் மீது சுமத்தப்பட்ட உடனேயே முஸ்லிம் சமூகம் சுதாகரித்து கொண்டு எழுந்து நின்று, எங்களுக்கும் இந்த குண்டு தாக்குதலுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது என்ற அந்த கருத்தை மிக ஆணித்தரமாக முன்வைத்திருக்க கடமைப்பட்டிருந்தது. ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே பலரும் அதற்கு தயக்கம் காட்டினார்கள். இஸ்லாமிய அமைப்புகள், சிவில் சமூக அமைப்புகள், அரசியல் கட்சிகள் என்று இன்று வரைக்கும் எந்த ஒரு நிறுவனம் ரீதியாகவும் இலங்கையினுடைய முஸ்லிம் சமூகம் தங்களுக்கும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று ஆணித்தரமான ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை என்பது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையாக இருக்கிறது. அங்கிருந்துதான் இன்று வரை ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு அழுத்தங்களும். உஸ்தாத் ரஷீத் ஹஜ்ஜுல் அக்பர் அவர்களுடைய கைது என்பது ஒரு அடக்குமுறையினுடைய வாயிலை திறந்திருக்கிறது என்றுதான் நான் குறிப்பிடுகின்றேன். அதனை பார்க்கின்ற பொழுது அந்த நிலைதான் எங்களுக்கு ஏற்படுகின்றது. சற்று பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது, காலத்தால் பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெறுகின்றன. ஈஸ்டர் குண்டு தாக்குதல்கள் இடம்பெற்று ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள் ஒரு நபர் தான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால், தான் பொறுப்பிலே இருந்திருந்தால் இப்படியான தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்காது என்றும், தான் நிச்சயமாக அடுத்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிடுவேன் என்றும் ஒரு அறிவிப்பை செலுத்துகின்றார். இந்த விடயத்தை நாங்கள் கூர்ந்து அவதானிக்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து நிகழ்ந்த அரசியல் மாற்றங்களை, அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட பல்வேறு விவகாரங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த குண்டு தாக்குதல்களுக்கும் முஸ்லிம் சமூகத்திற்கும் எவ்விதமான தொடர்பும் கிடையாது என்பது வெளிப்படையாக தெரிகின்றது. ஆனாலும் துரதிர்ஷ்டவசமான விடயம் என்னவென்றால், இன்று வரை இலங்கை முஸ்லிம் சமூகம் அதனை ஒரு சமூகமாக எழுந்து நின்று மறுக்கவில்லை. அதற்கான வாய்ப்புகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு ஏற்பட்டது. ஜனாதிபதி தேர்தலின் பொழுது அந்த வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்திலும் இலங்கை முஸ்லிம் அரசியல் கட்சிகள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் முஸ்லிம் சமூகத்துக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்ற விடயத்தை அவர்கள் முன்னிறுத்தி பேசவில்லை. அதே போன்று பாராளுமன்ற தேர்தல் சந்தர்ப்பத்தில் கூட முஸ்லிம் சமூகம் அதனை ஒரு முக்கிய பேசு பொருளாக தூக்கி பிடிக்கவில்லை. எனவே அன்று தொடங்கி அந்த தவறு, அன்று நாங்கள் விட்ட அந்த தவறு இன்று வரை எங்களை துரத்தி கொண்டிருக்கிறது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலோடு ஏதோ ஒரு அடிப்படையிலே முஸ்லிம் சமூகத்தை இணைத்து விட முடியும் என்கின்ற நப்பாசையில் அந்த
சதிக்காரர்கள் இன்று வரை செயல்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் காண்கின்றோம். முஸ்லிம் சமூகம் தனக்கு கிடைத்த அந்த வாய்ப்புகளை தவறுவிட்டது என்று நாங்கள் வேதனைப்படுவதை விட, ஆக குறைந்தது இன்றைய சூழ்நிலையிலாவது எங்களுக்கும் அந்த குண்டு தாக்குதலுக்கும் எவ்விதமான தொடர்பும் கிடையாது என்பதை ஆணித்தரமாக ஒரு சமூகமாக எழுந்து நின்று சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் தனிநபர்களாக ஆங்காங்கே இந்த கருத்தை முன்வைப்பதன் ஊடாக அந்த கருத்து ஒரு பலமான கருத்தாக மாறிவிட முடியாது. ஒரு நாங்கள் எங்களுடைய சமூக விவகாரங்களில் இலங்கையில் இருக்கின்ற ஏனைய சமூகங்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை பார்த்தாவது கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உதாரணத்துக்கு மிக அண்மையில் இடம்பெற்ற பொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான அந்த நடைப்பயணத்தை எடுத்து பாருங்கள். எவ்வளவு அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் தமிழ் சமூக பிரதிநிதிகள் எழுந்து நின்று எங்களுக்கு உரிமை வேண்டும், எங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் ஒரு 1000 முஸ்லிம் இளைஞர்களையாவது ஒன்று கூட்டி, அல்லது ஒரு 1000 முஸ்லிம்களையாவது ஒரு இடத்திலே ஒன்று கூட்டி, ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எவ்விதமான தொடர்பும் இல்லை என்று ஒரு பிரகடனத்தை செய்வதற்கு திராணியற்ற சமூகமாக எங்களுடைய சமூகம் இருப்பது, இந்த பிரச்சனை தொடர்ந்தும் எங்கள் மீது சுமத்தப்படுவதற்கு, எங்களின் மீது பழி சொல்லப்படுவதற்கு வாசல்களை திறந்து வைத்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகின்றேன்.